Please subscribe Sadhguru Sai Creations. இன்னைக்கு பல பேருக்கு நடுங்குது, ஏன் காரணம் கையில் மொபைல். இந்த மொபைலை நீங்கள் கையில் வைக்க 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 உங்களுக்கு உங்களோட ஃப்ரீக்குவன்சி அடி வாங்கிட்டே வரும். இங்கே செர்விக்கல் இருக்கக்கூடிய நரம்பு அந்த எலும்புல எல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், பவர் குறைய ஆரம்பிக்கும். நம்ம காது வலிக்குது, தலை வலிக்குதுன்னு தான் ஆரம்பிக்கும். மற்றபடி நம்மளுடைய மூளை அதோடைய திறனை இழக்கும்போது தான் இந்த கையாட்டம் பார்க்கின்சன்ஸ், அதுக்கப்புறம் தலை தன ஆட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல செர்விக்கல் ஃபுல்லாக காலியாயிரும். ஸோ அப்போது இந்த பார்க்கின்சனுக்கான ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். லேகிமா சாப்பிட்டா நைட் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன். இதை சாப்பிட 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய போன்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், இந்த ஆட்டம் நிற்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கை கால் நடுங்குது. இந்த கை கால் நடுங்கிறதுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது சத்து குறைபாடின் மூலமாக கை நடுங்கும். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா வயதாகி, அதாவது ஒரு 50 வயசு 60 வயசு வரும்போது கை நடுங்கும். காரணம் நரம்பு வலி இழக்கும், அது வந்து ஏஜ் ஃபேக்டர். அதாவது உங்களுக்கு சத்து குறைபாடு ஒரு பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து கை கால் தலையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபேக்டர். ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு நடுங்குது, ஏன் காரணம் கையில் மொபைல். இந்த மொபைலை நீங்கள் கையில் வைக்க 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 உங்களுக்கு உங்களோட ஃப்ரீக்குவன்சி அடி வாங்கிட்டே வரும். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் காதில் வைக்கும் போது இங்கே ஆரிக்குலருங்கிறது வந்து பெரிய விஷயம். காது இருக்கிறதுலையே எல்லா உறுப்புகளும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரிஃப்ளெக்ஸாலஜி, கையில் பாயிண்ட்ஸு, அக்குபஞ்சர் இதெல்லாம் நிறைய போட்டு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்போட இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா காதிலே இருக்கும். கரெக்டாக இந்த காது ஓட்டைக்கு மேலே ஒரு சதை பகுதி இருக்கும். அதில் கருப்படிச்சிருந்துச்சுன்னா இதயம் உனக்கு ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்றது காமிக்கும். இதை காமிக்கும், இதயத்தில் பிரச்சனை இருக்குது, அடை போகிறப்போது, இதயம் ஹார்ட் அட்டாக் வரப்போதுன்னா இந்த காதில் இந்த 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 மடல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மடல் அதை க்ளோஸ் பண்ணுற மடல் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஹார்ட்டுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்ம இங்கே காமிக்க முடியாது, ஆனால் நீங்கள் போங்க நெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஏர் ஆரிக்குலர் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஆரிக்குலர்னா ஏரில் உள்ள ஆரிக்குலர் அக்குபஞ்சர்னு போட்டிங்கன்னா அழகாக காது படத்தை காட்டி போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லிவரு, ஹார்ட்டு, கண், மூக்கு, இது வந்து உங்கள் சிறுநீரகம்னு தெளிவாக போட்டிருப்போம். நீங்கள் நோட் பண்ணிங்கனாக்கா எந்தெந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும், சில பற்றி அந்த இடத்துல தோல் உறிஞ்சிருக்கும், இல்லைன்னா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரஃப்னஸ் இருக்கும், அந்த இடத்துல பெயின் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காது வலி நினச்சிட்டு மொத்தமாக போவோம் அப்படி கிடையாது. இங்கே தான் நம்ம ஃபோன் வைப்போம், ஹலோ நல்லா இருப்போம், ஒரு மணி நேரம் பேசுவோம். ஆனால் இங்கே உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கும். இந்த நர்வ் சிஸ்டம் இந்த ஃப்ரீக்குவன்சியில் அடி வாங்கிச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய உயிர் புள்ளிகள், இங்கே செர்விக்கல் இருக்கக்கூடிய நரம்பு அந்த எலும்புல எல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், பவர் குறைய ஆரம்பிக்கும். இத்து போகும், ஒன்றுமே இல்லை. கடல் பக்கத்தில் இரும்பு துண்டை போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா திருப்பிடிச்சி இத்து போயிடும். அதேமாரி தான் எலும்பை தூள் தூளாக்கக்கூடிய, பஷ்பமாக்கக்கூடிய, பொடி பொடி ஆக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஃப்ரீ மொபைல் ஃப்ரீக்குவன்சி. என்ன தான் பண்ணுறது, நான் என்ன சொல்ல வரேன்னா சின்ன ஐடியா, சின்ன டிப்ஸ். இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே இங்கே கொஞ்சம் நேரம், இங்கே கொஞ்சம் நேரம் இப்படி மாற்றிக்கலாம். இல்லைன்னா ஹெட்ஃபோன் போடலாம். சில பேர் பண்ணுறீங்க ப்ளூடூத், அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி தான். சில பேர் ஹெட்ஃபோன் போடுறீங்க, அதையும் காதோட ஏர் ட்ரம்மை உடைக்க தான் செய்யும். இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நார்மல் ஹெட்ஃபோன் வரும், அதுவே பார்த்திங்கன்னா ஓரளவு இப்படி தொட்டிகிட்டு இருக்கும், காற்று உள்ளே போகும், கரெக்டாக ஓரளவு பேலன்ஸ் இருக்கும், அதுவும் ஆபத்து தான். ஆனால் இப்போ வரக்கூடிய பட்ஸ்னு வருது பார்த்திங்களா, நல்லா அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த டிடிஎஸ் எஃபெக்டை எது என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் நாளைக்கு தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரம்மோடைய சவுண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலையில் நம்ம காது ரொம்ப முக்கியம். இந்த காதில் உள்ள ஒலியெலாம் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன், உண்மையிலே மிராக்கல். இந்த காதில் ஒலி கேட்குது, எங்கேயோ கத்துற நாய் சவுண்டு, எங்கே கேட்குற பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசுறது, பக்கத்தில் கேட்குறதெல்லாம் கேட்குறத அவ்வளோ அழகாக பிரித்து கொடுக்குற ஒரு பட்டு உள்ளே இருக்குது. இங்கேருந்து 10 அடியில் கேட்குறவங்களுக்கு அது 10 தடவை கரெக்டாக பிரிக்குது. அங்கேயே 100 ஃபீட்டில் இருக்கவங்களையும் காது கேட்கும், அதுக்கு மேலே கேட்காது, கட் பண்ணும், கேட்காமலாம் கிடையாது, கட் பண்ணி கொடுக்கும். உனக்கு அது தேவையில்லை, உனக்கு தேவையானது இது வரைக்கும் ஃப்ரீக்குவன்சி போகுது. மூளை அவ்வளோ வேலையை பார்த்துட்டுருக்குற அந்த மூளையோடைய எலக்ட்ரான் அந்த நரம்பு பாதிக்கப்படும். ஒரு சின்ன விஷயம், ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க காதுனால, அவர் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி உள்ளே வைக்கிறாங்க, நல்ல சவுண்டு கேட்கும்னு சொல்லி உள்ள ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச பிறகு அவருக்குள்ளே ஒரு பிரச்சனை தெரியுங்களா. அப்போ தான் இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மூளை வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். என்ன நடக்குது, பக்கத்தில் பக்கத்து தூரத்தில் 100 மீட்டர் 150 மீட்டரில் நடக்கிறதையும் கேட்குது ஒரே ஸ்பீடில், பக்கத்தில் இருக்கிறது ஒரே ஸ்பீடில். எங்கேயோ குளிக்கிற நாய் வந்து பக்கத்தில் கேட்குற மாதிரி அது ஃபில்ட்ரு பண்ணலை,
பக்கத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் வாவும் கத்தனை எப்படி இருக்கும் நம்ம கிழிச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ஏஜ்டு உள்ளே வைக்கிறது. அப்போ அதுக்காக கவுன்சிலிங் போய் அவருக்கு அதை எடுக்கவும் முடியாது. இனிமேல் எடுத்தாலும் அது இருக்கிற எதுவும் டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பழக வச்சாங்க அவர் எப்படி தான் இருக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு ஏன்னா வச்சுட்டாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போது மூளை எந்த அளவுக்கு சென்சார் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பட்ஸு நீங்கள் வைக்கக்கூடிய ப்ளூடூத்தாக இருக்கட்டும் ஹெட்ஃபோனாக இருக்கட்டும் இருக்கும். ஆனால் வேறு வழியில் நீங்கள் பழைய டைப்பில் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த டிடிஎஸ் எஃபெக்டில் சவுண்டு வச்சுக்கிட்டு கேட்க நல்லாயிருக்கும், அதுக்கான கேட்கவே முடியாமல் தான் நல்லாயிருக்கும். இப்படி இதை ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஆரோக்கியுலர் சிஸ்டம் நம்ம உள்ள இருக்க விஷயத்தை காட்டி கொடுக்கும். அது எதுக்குன்னா நடுக்கம் ஏன் வருதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ சொல்ல வரேன். எல்லா நரம்பையும் காலி பண்ணிவிடும் இந்த மொபைல், அதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கணும். நம்ம மைண்டு மொபைல் எடுக்கும் போதே இது ரேடியேஷன் நமக்கு ஆபத்து, வேறு வழி இல்லை, நம்ம அதை தான் வச்சுக்கோ. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கலாம், யாரும் இல்லைன்னா பர்சனலாக பேசுனா கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். ரொம்ப நேரத்தையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டாம், வேறு வழி இல்லை. வரக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணலாம், ஆனால் அதில் அடிக்ட் ஆகாமல் தேவையான மட்டும் யூஸ் பண்ணால் ஓரளவு தப்பிக்கலாம். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வரேன். இவ்வளோ பேர் பேசுனது காரணம் இது தெளிவாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். இங்கே உள்ள எக்ஸசைஸ்லாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம காது வலிக்குது தலை வலிக்குதுன்னு தான் ஆரம்பிக்கும். மற்றபடி நம்மளுடைய மூளை அதோடைய திறனை இழக்கும் போது தான் இந்த கையாட்டம் பார்கின்சன்ஸ், அதுக்கப்புறம் தலை தன ஆட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல சர்வைக்கல் ஃபுல்லாக காலியாயிரும். 99% இன்றைக்கி எல்லாம் சர்வைக்கல் ப்ராப்ளம். காரணம் இப்படி உட்காந்து 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 பார்த்துட்டு, இப்போ ஒருவேளை பெண்ட் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படி கிடையாது. பெண்டு ஒரு காரணம், கையில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி அப்படி அந்த ரேடியேஷன் பாஞ்சு 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 அதோடைய டென்சிட்டி அதில் கூட நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டே வரும். இப்போ தெரியாது, கொஞ்ச நாளில் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதுகே பார்த்திங்கன்னா பெண்டுக்கு வந்துடும். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குனிஞ்சு குனிஞ்சு பார்த்திங்கன்னா எஸ்பெண்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது இந்த பார்க்கின்சனுக்கான ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கண்டங்கத்திரிக்காய் லேகியம், கண்டங்கத்திரிக்காய் பவுடர் ரெண்டுமே கிடைக்குது. நீங்கள் அதை பவுடர் போட்டு நல்லா காலையில் ஈவினிங் காலையில் ஈவினிங் மட்டும் கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நைட் சாப்பிட்ட பிறகு லேகியமாக சாப்பிட்டா நைட் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன். இதை சாப்பிட 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய போன்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், இந்த ஆட்டம் நிற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஆனால் இது கொஞ்சமாக ஆரம்பத்துலேயே கவனிச்சிடணும். கை நடுங்குதுன்னா நம்ம வீக்னஸாக இருக்கும், நான் ஒரு வேளை தூங்கலை அதனால் அப்படி நினச்சிடக்கூடாது. இது ஆரம்ப நேரத்துலேயே இந்த கையாட்டத்தை ஸ்டாப் பண்ணிக்கணும். இது டிசீஸாக இருக்கலாம் இல்லை ஏஜ் அவுட்டாங்க, ரெண்டுக்குமே கண்டங்கத்திரிக்காய் லேகியம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அஸ்வகந்தா டேப்லெட் ஆகவோ இல்லை வந்து பவுடராகவோ நீங்கள் அவசியம் பாலில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஆணி வேர் உயிர் சேர்த்து. இந்த அஸ்வகந்தாங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய உயிர் சேர்த்து, தி பெஸ்ட்டு நான் சொன்னேன் சர்விக்கலுக்கு. அந்த கால்சியம் கொடுத்துடும் உங்களுக்கு, நர்வ் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், மூளையோட சொன்ன பார்த்திங்களா அது பேலன்ஸ் இன்பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் அஸ்வகந்தா ஒன்றுமே தீர்வு. அதனால் அஸ்வகந்தா நைட்டில் எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரிக்காய் பவுடராக இருந்துச்சுன்னா கஷாயம் மாதிரி போட்டு கொடுங்க, இல்லைன்னா லேகியம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். சில பேர் என்ன, எனக்கு சுகர் இருக்குது லேகியம் எடுக்க மாட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் பவுடராக எடுத்துக்கோங்க. ஆக தொடர்ந்து ஒருத்தவங்க கண்டங்கத்திரிக்காவை எடுத்துகிட்டு வந்தோம்னா, மீன்ஸ் கண்டங்கத்திரிக்காய் பவுடராகவே கிடைக்கிது லேகியமாகவும் கிடைக்கிது, எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டு வகையில் யூஸ் ஆகும். ஒன்று நல்ல மெமரி, நல்ல பிரெயின், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், இந்த போன் கிராவிட்டி, அந்த ரெண்டாவது எல்லா டென்சிட்டி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ கால்சியம் குறைபாடு சூப்பராக பண்ணி கொடுக்கும். இது எல்லாம் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ணால், பிரண்டை உப்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, இந்த கால்சியம் பியூர்லி கால்சியம் பிரண்டை உப்பு இருக்குது பார்த்திங்களா, அது என்ன பண்ணுறீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க, சித்தா ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. அழகாக மோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க காலையில் எம்டி ஸ்டமக். இது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வாங்க. இந்த கண்டங்கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வாங்க, சூப்பராக பேலன்ஸாக கை ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிறத கண்கூடாக பார்க்கலாம். தலை பார்க்கின்சன்ஸ் உள்ளவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கை நடுக்கம் தலைநடுக்கம் இருக்கவங்களுக்கு மெயின், இது ஏஜ் ஃபேக்டர் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் வருதுங்கிறதுனால இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் மொபைல், ஏன் அவங்க பண்ணுற கேம்ஸ், ஏன் அவங்க ரொம்ப முழுக்க முழுக்க பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கண் ப்ராப்ளம் ஆகிடுது, கை ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ எவ்ரி திங் லாஸ். அதனால தான் கண்டங்கத்திரி கலேகியம் இல்லைன்னா பவுடர் எடுத்துக்கலாம், அதேமாதிரி பிரண்டை உப்பு எடுத்துக்கலாம், அஸ்வகந்தா அவசியம் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு 48 நாள் எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இந்த செல்ஃபோன் பற்றி சொன்னேன், அதெல்லாம் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு, மற்ற நேரத்தில் தனியாக இருக்கீங்களா ஸ்பீக்கரில் பேசுங்க, இந்த காதுக்கும் இந்த டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. இதை கிட்ட கொண்டு போக கொண்டு போக நீங்களே உண்மையிலேயே நீ ஆரிக்குலர் காதை பற்றி தெரிஞ்சுக்க, காதை பற்றி இது நீங்கள் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் இல்லைனா தொடு சிகிச்சைன்னு போட்டிங்கன்னா இந்த கார் ஆரிக்குலர்னு பேர். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய முக்கியம், நான் காதில் எத்தி வச்சு நம்ம அந்த காதை எரித்து பொசுக்கிக்கிட்டு இருக்கோம் மொபைல் ஃபோனை வச்சுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்பாட்டுக்குள்ளே வந்துடுங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.